வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் வேலூரின் நம்பர் ஒன் மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் வந்து நம்ம பிப்ரவரி மந்த் லான்ச் ஆக போகிற அப்கமிங் மொபைல்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பிப்ரவரி மந்த் சின்னதாக இருந்தாலும் இதில் வந்து பெரிய பெரிய மாடல்ஸ்லாம் வந்து லான்ச் ஆக போதுங்க. அப்படி நம்ம பார்க்க போகிற முதல் மாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி S23 சீரீஸ். சாம்சங் கேலக்ஸி S23 சீரீஸில் மூணு மாடல் வந்து லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. சாம்சங் கேலக்ஸி S23, சாம்சங் கேலக்ஸி S23 Plus, சாம்சங் கேலக்ஸி S23 Ultra. சாம்சங்கில் இருக்கிறதுலே விலை ஜாஸ்தியாக ஃப்ளாக்ஷிப் சீரீஸ்னு சொல்லக்கூடியதான் வந்து S22, S21, இப்போ S23. S22 ஆல்ரெடி வந்து சூப்பர் ஹிட் ஆகி போயிட்டு தான் இருக்குது. S22 Ultra பார்த்தீங்கன்னா நிலாவே நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்கலாம், அந்தளவுக்கு வந்து கேமராஸ் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும், பெருசாக இருக்கும். S22 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோன் சின்னதாக இருக்கும். ஐஃபோனுக்கு ஈடு கொடுக்கக்கூடிய ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸில் S22 சீரீஸ் வந்து கண்டிப்பாக வந்துடும். இப்போ அதோடைய அப்கிரேட் வந்து S23 வருது. இதில் வந்து என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா கேமரா டீட்டெயில்ஸ்லாம் வந்து இன்னும் டிஸ்க்ளோஸ் பண்ணாமல் வச்சுருக்காங்க. பட் S22 இருக்கிற கேமராவே வந்து நம்ம முழுசாக யூஸ் பண்ணுமான்னு கேட்டால் பண்ண மாட்டோம். ஏன்னா அதில் வந்து அவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து லென்சஸை வந்து தனித்தனியாக யூஸ் பண்ணலாம், 4K வீடியோஸ் வந்து வித்தியாசமாக எடுக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு மோடு இருக்குது, அந்த மோடை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த வீடியோ ஃபுல்லாக அந்த மோடில் வந்து எடுக்கலாம். இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. டெலிஃபோட்டோ லென்ஸோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா அமேசிங்காக இருக்கும். அப்படி இருக்கும்போது S23 என்ன நீங்கள் தரப்போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்லாம் வந்து காத்துட்ருக்காங்க. இப்போதைக்கு வந்து Snapdragon 8 Gen 2 ப்ராசரோட வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்ட்ராய்டில் இருக்கிறதுலே அதுதான் வந்து பவர்ஃபுல்லான ப்ராசஸர், அதுதான் வந்து ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் ப்ராசஸர், அது வந்து உங்களுக்கு வருது. கண்டிப்பாக சாம்சங்கில் ஃப்ளாக்ஷிப் மொபைல் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு சாம்சங் S23 சீரீஸ் விட்டால் பெஸ்ட் ஆப்ஷனே கிடையாது. நீங்கள் வந்து பிப்ரவரி மந்த் தாராளமாக வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற மொபைல் பார்த்தீங்கன்னா Infinix 0 5G. இன்ஃபினிக்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ப்ரைஸ் கம்மியாக இருக்கும், அதே நேரத்தில் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக பட்ஜெட்டில் வந்து ஒரு ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் வந்து Infinix 0 5G வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ப்ராசர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா Dimensity 1080 ப்ராசரோட வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இதிலே வந்து ஒரு வேரியண்ட்டும் இருக்குது, Dimensity 920 வருதுன்னு சொல்கிறாங்க. ரேம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8GB வேரியேஷன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பேட்டரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5000 mAh வருதுன்னு சொல்கிறாங்க. கேமரா டீட்டெயில்ஸ்லாம் இன்னும் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணல. ஸோ Infinix 0 5G வந்து பட்ஜெட் ரேஞ்சில் ஒரு நல்ல ஆண்ட்ராய்ட் ஃபோனாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிற மொபைல் OnePlus 11. OnePlus-உடைய ஃப்ளாக்ஷிப் சீரீஸ் அப்படின்னே சொல்லலாம். OnePlus-க்குன்னு தனி ஃபேன்ஸ் இருக்க தான் செய்கிறாங்க, வெயிட் பண்ணி OnePlus மொபைல்ஸ் வாங்குறாங்க. ஏன்னா அதோடைய யூசர் இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக இருக்கும், அண்ட் ஹார்ட்வேர் பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாக இருக்கும். அவங்க கொடுக்குற சார்ஜர் ஆக்சசரிஸ்லாம் கூட குவாலிட்டியாக இருக்கும். அண்ட் யூத் மத்தியில் வந்து OnePlus-க்கு வந்து தனி வரவேற்பு இருக்குங்க. OnePlus 11 வந்து Snapdragon 8 Gen 2 ப்ராசரோட வருது. இருக்கிறதுலே வந்து Snapdragon-ல லேட்டஸ்டான ப்ராசர், ஆண்ட்ராய்டில் பவர்ஃபுல்லான ப்ராசர். அடுத்தது கேமரா. கேமரா பொறுத்த வரைக்கும் சோனி லென்ஸ் 50 MP வருது. உங்களுக்கு வந்து அப்ரேச்சர் பார்த்தீங்கன்னா 1.8 வரைக்கும் இருக்கக்கூடிய லென்ஸ் வருது. ஸோ நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோஸ்லாம் வந்து அல்ட்ரா கிளியராக இருக்குங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. OnePlus 11 அடுத்த ஹைலைட் ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோடைய ரேம், 16GB ரேமோட வருதுங்க. இதுக்கு முன்னாடி வந்த ஃப்ளாக்ஷிப் மொபைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த மொபைல்ஸ் வந்து 12GB ரேம் தான் மேக்ஸிமமே இருக்கும். பட் OnePlus 11 வந்து 16GB ரேமோட வருது. அண்ட் பேட்டரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5000 mAh இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. யூஸ்வலாக வந்து OnePlus-ல 4500 mAh தான் கொடுப்பாங்க, பட் இந்த ஃபோன் வந்து கொஞ்சம் பெருசாகவே இருக்க போகுது. 6.7-inch டிஸ்பிளேயோட வருதுங்க, HD AMOLED டிஸ்பிளேயோட வருது. ஸோ டிஸ்பிளே வைஸும் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்குது, ப்ராசஸர் வைஸும் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. அண்ட் கண்டிப்பாக OnePlus லவர்ஸ்க்குலாம் வந்து OnePlus 11 வந்து ஃபேவரட்டாக இருக்கும் அப்படிங்கிறது எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. அடுத்து நம்ம பார்க்க போகிற மொபைல் IQ Neo 7. சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க லான்ச் பண்ணுற எல்லா மாடலுமே வந்து சூப்பராக லான்ச் பண்ணிவிட்டு நிறைய கஸ்டமர்ஸும் வந்து அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு கம்பெனி தான் வந்து IQ அப்படின்னு சொல்லலாம். IQ Neo 7 பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 8200 ப்ராசரோட வருது. ரேம் பார்த்தீங்கன்னா 8GB கொடுத்துருக்காங்க. கேமரா வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப்போட வருதுன்னு சொல்லியிருக்காங்க. 64 MP ப்ரைமரி, 8 MP செகண்டரி அண்ட் 2 MP செகண்டரி கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா 16 MP வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓவரால் இந்த ஃபோனோட சைஸ் பார்த்தீங்கன்னா 6.7-inch இருக்குங்க. அண்ட் உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்படிட்டிவான ப்ரைஸ் கொடுப்பாங்க IQ. ஸோ நம்ம வெயிட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு காம்படிட்டிவான ப்ரைஸில் IQ வாங்குறீங்க அப்படின்னா Neo 7 கரெக்டான சாய்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிற மொபைல் Xiaomi 13 Pro. ஷவுமி முதல்லாம் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் மொபைல்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து ஃப்ளாக்ஷிப் மொபைலில் கலக்குன்னு கலக்குறாங்க. Xiaomi 13 Pro அப்படி தான். உங்களுக்கு ப்ராசர் வைஸ் பார்த்தீங்கன்னா Snapdragon 8 Gen 2 ப்ராசரோட வருது. அண்ட் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப காம்படிட்டிவாக தான் இருக்கும். கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செல்ஃபி கேமரா 32 MP இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒயர்லெஸ் சார்ஜிங் கேப்பபிலிட்டிஸ் இருக்குங்கிறாங்க. ஸோ லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய எல்லா ஃபீச்சர்ஸும் வந்து
ஷாமி 13 ப்ரோவில் வந்து இருக்குது. இதோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோடு இருக்கக்கூடிய OLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. ஷாமி 13 ப்ரோ கண்டிப்பாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய வேவை வந்து கிரியேட் பண்ணும். ஏன்னா அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இப்போ கேட்கும் போதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிற மொபைல் பார்த்தீங்கன்னா விவோ X90 சீரீஸ். விவோவில் வந்து இந்த எக்ஸ் சீரீஸ் எல்லாமே வந்து கேமராவில் வந்து சூப்பராக இருக்கும், கேமராக்காகவே செய்யப்பட்ட ஒரு மொபைல் அப்படின்னே சொல்லலாம். ஃபோன்லேயே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. விவோவில் X90, X90 ப்ரோ, X90 ப்ரோ ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 மாடலை வந்து லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஃபெப்ரவரியில் தான் லான்ச் ஆக போகுது. இந்த ஃபோனை நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா கேமராக்காக தான் நீங்கள் வந்து வாங்குறதா இருக்கணும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து கேமரா வந்து பூஸ்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் இதில். நீங்கள் வந்து தனித்தனி லென்ஸை யூஸ் பண்ணலாம், டெலிஃபோட்டோ லென்ஸை யூஸ் பண்ணலாம், ஆப்டிக்கல் ஜூமிங் கொடுத்துருப்பாங்க. அந்த கேமராவோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னென்ன, ப்ராசர் வந்து எப்படி அப்கிரேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயிலாம் வந்து இன்னும் டிஸ்க்ளோஸ் பண்ணல. நம்ம வெயிட் பண்ணியிருந்து தான் பார்க்கணும். அடுத்து நம்ம பார்க்க போகிற மொபைல் பார்த்தீங்கன்னா போக்கோ X5 ப்ரோ. இது வந்து ஒரு மிட் செக்மெண்ட் மொபைல். இதோட ப்ராசர் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன் 860 வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 108 MP வருதுங்க. 13 MP செகண்ட் லென்ஸ், 2 MP டெப்த் சென்சார், 2 MP மேக்ரோ, குவாட் கேமரா செட்டப்போட வருது. போக்கோவில் இன்னொரு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும், ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். மிட் செக்மெண்ட்டில் நீங்கள் நல்ல ஒரு போக்கோ மொபைல் எதிர்பார்த்துருக்கீங்க அப்படின்னா போக்கோ X5 ப்ரோ தான் கரெக்டான சாய்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிற மொபைல் பார்த்தீங்கன்னா ஓப்போ ஃபைண்ட் N2 ஃப்ளிப். ஆண்ட்ராய்டில் ஃப்ளிப் ஃபோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து சாம்சங் மட்டும்தான் லான்ச் பண்ணிட்டுருக்காங்க. சாம்சங் ஃப்ளிப் ஃபோன்ஸ் அவங்களுக்கு போட்டியாக ஓப்போ ஃபைண்ட் N2 ஃப்ளிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ஃப்ளிப் ஃபோன்ஸுக்கு வந்து எப்போவுமே ஃபேன்ஸ் வந்து இருக்க தான் செய்கிறாங்க. அப்படி இருக்கும்போது சாம்சங்கில் இருக்கிற ஃப்ளிப் ஃபோன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 75,000-80,000 ஆகுது. உங்களுக்கு ப்ரைஸ் கம்மியாக ஒரு நல்ல ஃப்ளிப் ஃபோன் வந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபோன் வந்து உங்களுக்கு கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபெப்ரவரி மாதம் நீங்கள் என்னென்ன ஃபோன்ஸ்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். இதில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஃபோனுக்காக வெயிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த ஃபோனுடைய பேரை கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய டெக் அப்டேட்ஸ், மொபைல் அன்பாக்சிங் வீடியோஸ்லாம் பார்க்க நம்ம கிங் மொபைல்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். அண்டர் தன் இட்ஸ் பாய் ஃப்ரம் டிகே.